Hi friends, welcome to CNR English Academy. In this video, history of Delhi Sultangal is the part of the part. This is the 7th standard topic. That is term 1. If you look at the MCQs, Delhi Sultangal cover the MCQs. That is part 4. இதில வந்து நிறைய டாபிக்ஸ், அதாவது அதில் இருக்கக்கூடிய அரசர்கள், வம்சங்கள், இயர்ஸ் எல்லாமே நிறைய இருக்கும். அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுமே கூட. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் இருந்து, டெட் எக்ஸாமில் இருந்து, அதே மாதிரி லாஸ்ட் வீக் ரெஸ்பான்ஸ் ஷீட் கொடுத்த டிஆர்பி ஹிஸ்ட்ரியில் கூட பார்த்தீங்கன்னா இந்த டெல்லி சுல்தான்கள் பற்றிய க்வெஸ்டின்ஸ் வந்து இருந்தது, சரிங்களா? அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபோஸு, அந்த அரசர்கள் பற்றிய விஷயங்கள், வருடங்கள், இதெல்லாம் பற்றி ஒரு ஜிஸ்ட் மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ தட் உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு அது இன்னுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? மூவான் டு த டாபிக். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டெல்லி சுல்தான்கள்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வம்சங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு வந்து அடிமை வம்சம். இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா 1206 1290 வரைக்கும் இருக்கும். அதில் வந்த அரசர்கள்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக், சம்சுதீன் இல்துமிஷ், கியாசுதீன் பால்பன், அவங்களோட இயர்ஸுமே வந்து நம்ம தனித்தனியாக கொடுத்துருக்கோம். டோட்டலாக வந்து அவங்க ஆட்சி செய்த ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா 84 இயர்ஸ். ஸோ இதில் குத்புதீன் ஐபக் இருக்கார் இல்லைங்களா, அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா லாகூரை தலைநகராக கொண்டு ஃபஸ்ட்டு தன்னோட ஆட்சியை வந்து தொடங்கியிருப்பார். அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டண்ட்டாக அவர் செஞ்சது என்னன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படின்ற மசூதியை வந்து கட்டியிருப்பார். இதுதான் இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய பழமையான மசூதி அப்படின்னும் சொல்லப்படுது. நம்ம எம்சிக்யூஸ்லேயுமே அந்த க்வெஸ்டின் இருக்கும், எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கும் இல்லைங்களா. அதே மாதிரி குதுப்பினாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவரே வந்து அடிக்கல் நாட்டியிருப்பார். ஆனால் அவரால் வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணியிருக்க முடியாது. அதை யார் முடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட மருமகன் இல்துமிஷ் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்க்கை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் போலோ விளையாட்ட போது என்ன இருக்குன்னா குதிரையிலேருந்து கீழே இறங்கும்போது விழுந்து அடிபட்டு அவர் இறந்துருப்பார். ஏன்னா நமக்கு இப்படி கூட கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. குதுப் மினாரை கட்டியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்துமிஷும் கொடுத்துருப்பாங்க, சம்டைம்ஸ் வந்து குத்புதீன் ஐபக்குமே வந்து கேட்பாங்க. நீங்கள் ஆப்ஷனில் கரெக்டாக பார்த்து நோட் பண்ணணும். ரொம்ப ஹைப்பத்தட்டிக்கலான க்வெஸ்சன் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி க்வெஸ்சன் இது. ஏன்னா ஆரம்பித்தது வந்து ஐபக்கு, முடிக்கிறது வந்து இல்துமிஷ். அந்த மாதிரி ரொம்ப கான்ட்ரவர்சியலாக இருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ்லாம் வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கணுன்றதுக்காக தான் இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து நான் ரெஃபர் பண்ணுறேன். குத்புதீன் ஐபக்குக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சம்சுதீன் இல்துமிஷ் அவரோட மாப்பிள்ள, அவர் வருவார். எதனால் அவர் ஆட்சிக்கு வராரு அப்படின்னா ஐபக்கோட பையன் இருப்பார் ஆரம் ஷா அப்படின்னு சொல்லி, திறமை இல்லாதவராக இருப்பார். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஐபக்கோட படைத்தளபதியும் அவரோட மருமகனுமான யார் இல்துமிஷையே வந்து என்ன பண்ணுவாங்க, சுல்தானாக வந்து தேர்வு செஞ்சுருவாங்க. அதனால் குத்புதீன் ஐபக்குக்கு அப்புறம் இல்துமிஷ் வருவார். அதே மாதிரி அவரோட பீரியடில் தான் வந்து பார்த்திங்கன்னா சஹல்கானி அப்படின்னு சொல்லக்கூடிய நாற்பதின்மர் கொண்ட குழுக்களை வந்து அவங்க உருவாக்குவாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா மங்கோலியர்களை தாக்குவதற்காக அவங்களால் வந்து உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய குழுக்கள் தான் அது. அதே மாதிரி அவங்களோட டைம் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா இராணுவ அதிகாரிகளுக்கு வந்து நிறைய ஊதியம் கொடுத்து அவங்களுக்கு நிலங்கள்லாம் வந்து கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பேர் சொல்லி அவங்கள கூப்பிட்டுருப்பாங்க. எப்படின்னா தாதார், முக்தி அப்படின்ற பேர்கள்லாம் வச்சு அவங்கள வந்து கூப்பிட்டுருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சம்சுதீன் இல்துமிஷ் அவரோட பீரியடில் வந்து நடந்திருக்கும். அதுக்கு நெக்ஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியாசுதீன் பால்பன். இந்த இடத்துல நீங்கள் ஒன்று நோட் பண்ணணும், இந்த சம்சுதீன் இல்துமிஷுக்கும் கியாசுதீன் பால்பனுக்கும் நடுவில் ஒருத்தர் ஆட்சி செய்வாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேடி. அவங்க வந்து டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 1236 1240 வரைக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் இல்துமிஷோட பையன் வந்து இறந்துருவார். அவர் பேர் என்ன அப்படின்னா ருக்குதீன் பெரோஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இல்துமிஷோட பையன் வந்து இறந்ததுனால இல்துமிஷ் என்ன பண்ணுவார், தன்னோட மகளான ரஷ்யாவுக்கு வந்து சுல்தான் அந்தஸ்து கொடுத்து டெல்லியோட அரியணைக்கான வாரிசாக அறிவிப்பாங்க. அவங்க ரொம்ப திறமையான மன வலிமை கொண்ட ஒரு வீராங்கனை. அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா கியாசுதீன் பால்பன் வருவார். 1266 1287 வரைக்கும்.
இவரோட பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா மங்கோலியர்களோட தாக்குதலில் இருந்து நாட்டை காப்பாற்றுறதுக்காக நிறைய கோட்டைகளெல்லாம் வந்து கட்டுவார். யார்? கியாசுதீன் பால்பன். அதே மாதிரி நிறைய கவிஞர்களையும் அறிஞர்களையும் வந்து அவர் ஆதரிப்பார். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அமீர் குஷ்ரூ. இந்த இடத்துலையுமே ஒரு மிஸ்ஃபால்ட் நடக்கும். என்னென்னா பால்பனோட பையன் வந்து கைக்குபாத்து. எப்படி அந்த இடத்துல வந்து குத்புதீன் ஐபக்கோட பையன் ஆரம் ஷா ரொம்ப திறமை இல்லாதவராக இருப்பார் இல்லைங்களா, அதே மாதிரி பால்பனோட பையன் கைக்குபாத் வந்து திறமை இல்லாதவராக இருப்பார். ஸோ அந்த இடத்துல என்ன நடக்கும்னா அவரோட படைத்தளபதியாக வந்து மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி அப்படின்றவர் வந்து ஒரு படைத்தளபதியாக வந்து வேலை செஞ்சிட்ருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா பால்பன் இறந்ததுக்கப்புறமா அவரோட பையன் இருக்கார் இல்லைங்களா கைக்குபாத்து ரொம்ப திறமை இல்லாதவரா, அவரோட பேரில் இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா அரச பதவியை ஏற்றுப்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், கைக்குபாத்தையுமே வந்து சாகடிச்சிட்டு அவர் வந்து ஒரு அரச வம்சத்தை ஏற்படுத்துவார். அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கில்ஜி வம்சம். இந்த கில்ஜி வம்சம் வந்து பார்த்திங்கன்னா 1290 1320 வரைக்கும் இருக்கும். இதில் இம்பார்ட்டண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜலாலுதீன் கில்ஜி, அலாவுதீன் கில்ஜி. இந்த இயர்ஸும் வந்து தனியாக கொடுத்துருக்கோம். இப்போது இந்த ஜலாலுதீன் கில்ஜி இருக்கார் இல்லைங்களா, அவரோட ஆட்சியின் போது பல படையெடுப்புகள் வந்து நடந்திருக்கும். இவங்களோட ஆட்சி இப்படியே நடந்துட்டு இருக்கும்போது ஜலாலுதீனை வந்து ஒருத்தர் வந்து வஞ்சகம் பண்ணி சாகடிச்சிடுவார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜலாலுதீனுக்கு பின்னாடி வந்த அலாவுதீன் கில்ஜி. அதுதான் வந்து ஹிஸ்ட்ரி. எப்படி வந்து முன்னாடி ஒருத்தர் வந்து ஒரு ராஜா தந்திரமாக ஒருத்தரை சாகடிக்கிறாரோ அவரோட ஆட்சி காலத்துக்கு அப்புறமா அவரை ஒருத்தர் வந்து கண்டிப்பாக வந்து வஞ்சகம் பண்ணி அவங்கள வந்து சாகடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு வம்சமாக வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த அலாவுதீன் கில்ஜி அவங்களோட பீரியடில் பார்த்திங்கன்னா நிர்வாக மாற்றத்தால் வந்து உள்ளூரில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அப்புறம் குறுநில மன்னர்கள் சொல்லக்கூடிய சின்ன சின்ன ராஜாக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா காலம் காலமாக அனுபவிச்சுட்டு வந்த உரிமையை வந்து இழந்துருவாங்க. ஸோ அட் லாஸ்ட்டு அலாவுதீன் என்ன பண்ணுவார், 1316 வந்து இறந்துருவார். அதே மாதிரி அவருக்கு அப்புறம் வந்தவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரத்தை வந்து தக்க வச்சுக்கிறதுல வந்து ரொம்ப வந்து தோல்வி அடைஞ்சிருவாங்க. அதனால் அவங்களுக்கு அப்புறம் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா துக்ளக் வம்சம் வந்து ஆரம்பிக்கும். இயர் வந்து பார்த்திங்கன்னா 1320 வரைக்கும். இந்த துக்ளக் வம்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூணு பேர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வருவாங்க, கியாசுதீன் துக்ளக், முகமது பின் துக்ளக், ஃபெரோஷா துக்ளக். கில்ஜி டைனாஸ்டியில் வந்து அலாவுதீன் கில்ஜி இறந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நிறைய குழப்பம் ஏற்படும் டெல்லி சுல்தான்கள் காலகட்டத்தில். ஸோ இப்போது கியாசுதீன் துக்ளக்கோட ஆட்சி ஆரம்பிக்குது. இவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா தன்னோட மகன் வந்து ஜுனா கான் அப்படின்ற ஒரு அரசர் இருக்கிறாரு, அவரை என்ன பண்ணுவார் அப்படின்னா வாரங்களுக்கு அனுப்பி போரிடத்துக்கு அனுப்பி வைப்பார். அவர் என்ன பண்ணுவார், வாரங்கல் அரசர் இருக்கார் இல்லையா பிரதாபருத்ரன், அவரை வந்து போட்டியிட்டு ஜெயிச்சு அங்கே இருக்கக்கூடிய நிறைய செல்வங்களை எல்லாம் வந்து கொள்ளையடிச்சிட்டு வந்து தன்னோட நாட்டுக்கு திரும்பி வருவார். இந்த ஜுனா கான் அப்படின்றவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக். இதுவுமே நம்ம எம்சிக்யூஸில் வந்து கொடுத்துருப்போம். முகமது பின் துக்ளக் ஆர் ஜுனா கான் அப்படின்ற ரெண்டு பேருமே வந்து ஒருத்தர் தான். இவருக்கு என்ன ஆகிடும்னா ஆசை வந்துடும், நம்ம அப்பா இருக்கிறதுனால தானே வந்து அவர் சொல்கிற வேலையெல்லாம் நம்ம செஞ்சிட்ருக்குறோம், வயநாட் நம்மளே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆட்சி வந்து நம்மளே ஆரம்பித்து நடத்தணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும் இல்லையா, அரச பதவி யாரையும் தான் விட்டு வைக்காது. அதனால் என்ன பண்ணுவார், தன்னோட தந்தையான கியாசுதீன் துக்ளக்கையே வந்து சாகடிச்சிட்டு அவர் வந்து அரியணை ஏறுவார். அந்த டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1325 வரைக்கும். ஆனால் அந்த முகமது பின் துக்ளக்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கற்றறிந்த ஒரு மனிதராக இருப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப குரூயலிஸ்டிக்கான ஒரு ஆள், நிறைய கொள்ளடிக்கிறது, நிறைய பிற நாடுகளை வந்து கைப்பற்றுறது, அதே மாதிரி கேபிட்டல்ஸை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கிறது. அவரோட பீரியடில் தான் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு மாற்றுறது, அதுக்கப்புறம் தௌலதாபாத்துக்கு மாற்றுறது, அந்த கரன்சி நோட்டெல்லாம் மாற்றுறது, நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கும். நாணயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்கனாமிக்கல் வேல்யூஸ் வந்து குறையிறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா முகமது பின் துக்ளக் அவர்களுடைய காலத்தில் வந்து நடந்திருக்கும். இவர் ஏன் வந்து ரொம்ப கொடூரமான அரசர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா டெல்லியிலேருந்து தௌலதாபாத்துக்கு வந்து நடந்தே போகணும் அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்களா கேபிட்டல் மாற்றுறதுக்காக. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வழியில் வந்து மக்கள் வந்து இறந்து போயிடுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பார்வையற்று இருந்தாலும் சரி பக்கவாத நோயாளியாக இருந்த போதும் வந்து பார்த்திங்கன்னா கொடூரமான தண்டனைகளுக்கு வந்து அவங்க உட்படுத்தப்பட்டாங்க. அதே மாதிரி அந்த இடத்துல இருக்கக்கூடிய புல் பூண்டோடு அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வந்து ஹிஸ்டாரிக்கல் எவிடெண்ட்டாகவே இருக்குது, அனைத்தும் அழிக்கப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சிறிய விலங்கு கூட ஒரு நாயோ பூனையோ கூட விட்டு வைக்காமல் அந்த அளவுக்கு
எல்லாருமே வந்து அழிச்சிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஹிஸ்ட்ரி முகமது பின் துக்ளக் அவர்களோட டைமில் நடந்ததாக நம்ம இங்கே பார்க்குறோம். அதுக்கடுத்து வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக்கோட இளைய சகோதரரோட பையன், இளைய சகோதரர்னா யங்கஸ்ட் பிரதர் ஆஃப் த ஃபேமிலி, அவரோட பையன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெரோஷா துக்ளக். 1351 1388 வரைக்கும், அதாவது இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த துக்ளக் ஆட்சியிலேயே வந்து ரொம்ப இரக்கமான அரசராக அழைக்கப்படுறாரு. ஏன் வந்து அவரை மட்டும் இரக்கமான அரசர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, மனிதாபிமானமற்ற கொடூரமான தண்டனைகளெல்லாம் வந்து அவர் ஒழிச்சிடுவார், இஸ்லாமிய சட்டங்களால் அங்கீகரிக்கப்படாத வரிகளெல்லாம் வந்து ரத்து பண்ணுவார், அதே மாதிரி விவசாய கடன்கள் ரத்து, நீர்ப்பாசன கால்வாய்களை வெட்டி வேளாண்மையை மேம்படுத்துறது, அதே மாதிரி புதிய புதிய தோட்டங்களை உருவாக்குறது, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவர் நல்லது பண்ணி பீப்புள்ஸை வந்து ரொம்ப சேஃப்டியாகவும் சந்தோஷமாகவும் வச்சுப்பார். அதுக்கப்புறம் இவரோட பீரியடுக்கு அப்புறம் யார் வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சையது அரச வம்சம். இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான அரசர்கள் தான் இதில் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க, 1414 முதல் 1451 வரைக்கும். இதுக்கு முன்னாடி வந்து தைமூர் படையெடுப்பு நடந்திருக்கும், 1398. இது தனியாக வரும், நான் வந்து இது நடுவில் சேர்த்து கன்ஃபியூஸ் ஆக்க விரும்பலை, ஏன்னா வம்சங்கள் வரைக்கும் படிச்சுக்கிட்டே வரும் இல்லைங்களா, அது நடுவில் இம்பார்ட்டண்ட் அது தைமூர் படையெடுப்புன்றது, அதனால் அதை சொல்கிறேன். அதுக்கடுத்து லாஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா லோடி வம்சம், 1451 முதல் 1426 வரை. இந்த லோடி வம்சத்தில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஹலுல் லோடி, சிக்கந்தர் லோடி, இப்ராஹிம் லோடி, இவங்கெல்லாம் வழித்தோன்றல்கள். பஹலுல் லோடியோட பையன் சிக்கந்தர் லோடி, அவரோட பையன் வந்து இப்ராஹிம் லோடி. ஸோ உங்களுக்கு இப்போது இப்ராஹிம் லோடின்ற பேரை பார்த்ததும் என்ன ஞாபகம் வந்திருக்கணும் அப்படின்னா பானிபட், எஸ் யூ ஆர் ரைட், பானிபட் போர் ஞாபகம் வந்திருக்கணும். இதோட வந்து இந்த டெல்லி சுல்தானிய வம்சம் முடிஞ்சு யாருடைய வம்சம் ஆரம்பிக்குது அப்படின்னா மொஹல்ஸோட என்ட்ரி. இப்ராஹிம் லோடிய வந்து பானிபட் போரில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபர் தான் ஜெயிப்பார். இயர் வந்து பார்த்திங்கன்னா 1526. அந்த மொஹல் எம்பரர்ஸில் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபர், அக்பர், அவரோட பையன் ஹிமாயூன், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொஹல் எம்பரர்ஸில் அடுத்தடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மொஹல் எம்பரர்ஸில் வந்து என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, எப்படி அதை படிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேசிக்காக என்ன அடித்தளம், அவர்களோட அறிமுகம் எப்படி இருக்குது, யாரெல்லாம் வந்தாங்க, கொள்கைகள்லாம் என்ன, பங்களிப்பு கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன, அதே மாதிரி மொஹல்ஸ்ன்னு சொல்லும்போது அவங்களோட வரக்கூடிய இன்றியமையாத இன்னொரு வார்த்தை பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்சர், கட்டிடக்கலை. அதாவது முகலாய வம்சங்களிலேயே ஷாஜஹானுடைய காலகட்டம் தான் பொற்காலம் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கப்படுது, பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஒர்க் ஆஃப் ஆர்கிடெக்சர், தாஜ்மஹால். ஸோ அதுக்கப்புறம் வந்த போர்கள், உடன்படிக்கைகள், அந்த உடன்படிக்கைகள், அந்த ட்ரீட்டிஸ் யாரோடெல்லாம் பண்ணாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம முகல் எம்பரர்ஸில் வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் முகல் எம்பரர்ஸ்ன்னு சொல்லி முடியும் போது இட் ரிலேட்ஸ் டு, குவாடிலி ரிலேட்ஸ் டு மராத்தாஸ், சிவாஜி, அப்படியே வந்து பேஷ்வாக்கள், The History Turns On அப்படியே போயிட்டே இருக்கும் இல்லைங்களா. நான் உங்களுக்கு வந்து எம்சிக்யூஸ்லேயுமே வந்து எல்லா இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்டின்ஸுமே உங்களுக்கு கொடுப்போம். இந்த மாதிரி அப்பப்போ வந்து சினாப்சிஸ் கொடுத்து இன்னுமே கொஞ்சம் நீங்கள் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க. ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் யார் யார் வராங்க, எந்த இயர்ன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அவங்கவுங்க பீரியடில் என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இருக்கும்பொழுது அந்த ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தப்பாகாது. அதே மாதிரி எலிமினேஷன் மெத்தடுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா. இந்த பீரியடில் இவர் கண்டிப்பாக கிடையாதே, அப்புறம் எப்படி இந்த ஆப்ஷன் இதில் வரும், அப்போ அவங்க கிடையாதுன்னு சொல்லி நீங்கள் எலிமினேட் பண்ணிவிடுவீங்க. ஸோ நம்மளோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்டுகெதர் சம் லேக்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க டெட்டுக்கு அப்படின்ற இன்ஃபோ கிடைக்குது. ஸோ அதில் மேக்ஸிமம் இட்ஸ் நாட் ஏ காம்படிஷன் எக்ஸாம்ஸ் அண்ட் இட் இஸ் அபவுட் எலிஜிபிலிட்டி எக்ஸாம். இதை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணி எலிஜிபிலிட்டியை நீங்கள் வாங்கணும் அப்படின்றதுக்காக தான். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.